சொல்லு மீனு, இது கதைக்கான நேரம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கிராமத்துல பறவை ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த பறவை காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டி அத ஊர் மக்களுக்கு விற்று பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குது. இதனாலயே அந்த ஊர் மக்கள் இந்த பறவைய விறகு வெட்டி வேலமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கும் எப்பயும் போல காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டிட்டு வருவோம். அப்பா, விறகு வெட்டி ஒரே களைப்பா இருக்கு. சரி, அந்த மரத்துக்கடியில போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம். விறகு வெட்டி வேலம்மா மந்திர மரத்துக்கடியில சுகமா படுத்து கிடக்குது. வேலை செஞ்சு ஒரே களைப்பா இருக்கு. இந்த நேரம் இந்த மரத்துக்கடியில ஒரு கட்டில மெத்தை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, ஒரே ஆச்சரியமா இருக்கு. இங்க கட்டிலும் மெத்தையும் இருந்தா நல்லா இருக்கும் தான் நம்ம நினைச்சோம், ஆனா வந்துருச்சு. என்னன்னே தெரியலையே. சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படியே காத்தடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னப்பா இது, நம்ம இப்பதான் நினைச்சோம், அதுக்குள்ளேயும் காத்தெல்லாம் ஜிலு ஜிலுன்னு அடிக்குதே. சரி, இதுவும் நல்லா சுகமா தான் இருக்கு. அப்படியே பாடுப்போம். காலையில இருந்து விறகு வெட்டி காலு ரொம்ப வலிக்குது. இந்த நேரம் கால முக்க ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு சுகமா இருக்கு. யாருப்பா நீ, என் கால வந்து அமைச்சுக்கிட்டு இருக்க? இப்போதான் நினைச்சேன், அதுக்குள்ளே அதுவும் நடந்துருச்சா? நம்ம நினைக்கிறதா நடக்குது. இவ்வளவு ஜம்முன்னு இருந்தா சாப்பிட சாப்பாடு இல்லையே. வேலம்மா குருவி நினைச்ச மாதிரி பழங்கள் எல்லாம் வந்துருச்சு. அந்த பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி விறகு வெட்டி வேலம்மா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காட்டுக்குள்ள வேற தனியா இருக்கோம், ஏதோ சவுண்ட் வேற கேக்குது. பேய் பிசாசு வந்து நம்மளை கொன்றுவோம், ரொம்ப பயமா இருக்கு. அச்சோ, நம்ம நினைச்ச மாதிரியே பேய் வந்துருச்சு. வேலம்மா குருவி நினைச்ச மாதிரியே பேய் வந்து அதை கொன்றுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம் எண்ணம் படிதான் நம் வாழ்க்கை. நம்ம நல்லதே நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதாவே அமையும், தப்பா நினைச்சோம் அப்படின்னா அது நமக்கு கெடுதலாவே அமையும். அதனால எல்லாரும் நல்லதே நினைச்சு சந்தோஷமா வாழலாம்.